ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் எங்களுடைய வீட்டு தோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன மரங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, தோட்டத்துக்கு போவோம். அது எங்கள் வீடு, இதுதான் எங்களுடைய தோட்டம். பொதுவாகவே எல்லாருமே மரம் வளர்க்கணும், ஏன்னா மரத்தை வச்சு பல நன்மைகள் இருக்குது. மரம் இருந்தாலே அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான காற்று கிடைக்கும், நோய்களே வராது. மேக்ஸிமம் நல்ல ஒரு மழை பெய்யும், மரம் வச்சா தான் கண்டிப்பாக மழை பெய்யும், ஹீட்டு குறையும். அப்படி பல நன்மைகள் மரத்தை வச்சுருக்கு. நாங்கள் எங்களுடைய வீட்டில் 24 வகையான மரங்கள் வச்சுருக்கோம். அதில் 10 வகையான மரங்கள் நல்ல ஒரு பழம் கொடுக்கக்கூடிய மரங்கள். நாங்கள் நல்ல ஒரு பலனை பெற்றுக்கிட்டு வர்றோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம், என்னென்ன பழங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் எங்களுடைய வீட்டு தொட்டி. தண்ணி, நிலத்தடி நீர் தண்ணி எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நாங்கள் வைக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நல்லா ரொம்ப நல்லாவே வருது. நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எங்கள் பென்சின் ரிங் போட்டிருப்போம், அதை ஒட்டி முத மரம் வந்து ஆரஸ்பதி மரம். இது வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மரம். இந்த காற்று சுவாசித்தாலே பல நோய்கள் வராதுன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலையை ஒட்டியே தேக்கு மரம் வச்சுருப்போம், தேக்கு மரம் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேம்பு, வேப்ப மரம் வச்சுருப்போம். எல்லாமே நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மரம் தான், எல்லாமே நல்ல ஒரு காற்று கொடுக்கக்கூடிய மரம். வேம்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அகத்தி மரம் வச்சுருப்போம். அகத்தி மரம், இந்த கூவம்புல் மரம் சொல்லுவாங்களே, அதுவும் வச்சுருப்போம். அது ரெண்டும் எதுக்கு வச்சுருக்கோம்னா, எங்கள் வீட்டில் ஆடு இருக்குது, ஆட்டுக்கு அந்த கிளையை உடச்சி நாங்கள் கொடுத்துருவோம், அதுக்காக அந்த மரங்களை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் வச்சுருப்போம். கொய்யா பழத்தை வந்து ரெண்டு வகையான கொய்யா பழம் மரம் நாங்கள் வச்சுருக்கோம், சிவப்பு கொய்யா அண்ட் சாதாரணமாக வெள்ளை கொய்யா, அதுவும் வச்சுருப்போம். கொய்யா பழ மரங்கள் மட்டும் நாங்கள் நிறைய வச்சுருப்போம், 10க்கும் மேற்பட்ட மரங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். நல்லா நாங்கள் அதை பயன்பெற்று வர்றோம். டெய்லியுமே எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, காலை போய் பறித்து சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது, ரொம்ப ஒரு மருத்துவ குணம் இருந்த பழம் தான், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையை ஒட்டி ஃபுல்லாகவே நாங்கள் வந்து தென்னை மரங்கள் வச்சுருப்போம். அதை பற்றி நான் உள்ளே போடுறேன். நாங்கள் வந்து ஒரு 3 பப்பாளி மரம் வச்சுருக்கோம். பப்பாளி மரத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பழங்கள் நிறைய கொடுத்துச்சு, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நாங்கள் வச்சுருக்கோம். ஓபன் பண்ணு பாருங்கள், தெரியும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு மரம் வச்சுருக்கோம், ஆரஞ்சு பழம் மரம் வச்சுருக்கோம். இன்னும் காய்க்கலை, கண்டிப்பாக காய்க்கும். அப்புறம் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் மரம் வச்சுருக்கோம். நாங்கள் ரெண்டு சப்போட்டா மரம் வச்சுருக்கோம், ரெண்டுமே இப்போ தான் காய் போட்டிருக்கு. ஃபஸ்ட் டைம்ங்கிறதால கொஞ்சம் காய் கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ராவே வரும், பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கோம், ரெண்டு வகை நெல்லிக்காயும் வச்சுருக்கோம். அதில் பெரிய நெல்லிக்காய் வந்து எங்களுக்கு காய் காய்ச்சிது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அத்திப்பழம் மரம், அத்திப்பழம் ரெண்டு மரம் வச்சோம். ஒன்று வந்து பட்டு போயிடுச்சு, ஒன்று நல்லா வந்திருக்கு, நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டு வர்றோம். பழங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வந்து ஒரு மரம் வச்சோம். இந்த வத்தக்குளம் போய்ப்பாங்கள்ல, அதான் இந்த காய். ரொம்ப பெரிய மரமாக நல்லா வந்துச்சு, நிறைய காய்கள் போட்டிருக்கு. நாங்கள் வந்து காயை பறித்து காயை வச்சு வத்தக்குளம்பு வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் ஊழலில் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம் வச்சுருப்போம், தென்னை மரத்து ஊழலில் நடுவில் ஒரு முருங்கை மரம் வச்சுருப்போம். அதுவும் எங்களுக்கு நல்ல ஒரு பயன் கொடுக்கக்கூடியது. காய் வந்து ரொம்ப பெருசாக போடுது, முருங்கைக்காய் நல்லா டேஸ்டாக இருக்குது. வேலையை சுற்றியுமே நாங்கள் தென்னை மரம் வச்சுருப்போம். தென்னை மரம் வந்து நல்ல ஒரு காற்று கொடுக்கக்கூடியது, நல்ல காற்று கிடைக்கிது. வாழை மரம் வந்து ரெண்டு வகையான வாழை மரம் நாங்கள் வச்சுருக்கோம், ஒன்று வந்து நாட்டு வாழைப்பழம், இன்னொன்று பச்சை வாழைப்பழம். ரெண்டுமே நல்ல ஒரு பலன் கொடுத்தது, நல்லா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் சாப்பிட்டோம், நம்ம எங்களுடைய நண்பர்களுக்கும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பழம், இது வந்து வாட்டர் ஆப்பிள். இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நாங்கள் வந்து ரெண்டு வாட்டர் ஆப்பிள் மரம் வச்சுருக்கோம், ரெண்டுலேயுமே நல்ல ஒரு மரம் நல்ல காய் பழம் கொடுத்தது, இந்த மரம் தான் அது. இந்த மரம் வந்து கொஞ்சம் காய் கம்மியாக கொடுத்துச்சு, மரம் பெருசாக இருக்குது ஆனால் காய் கம்மியாக தான் கொடுத்தது. இந்த மரம் வந்து ரொம்ப காய் பழம் கொடுத்தது. இது வந்து நெல்லிக்காய், நெல்லிக்காய் மரம் வந்து ஃபஸ்ட் டைம் காய் போட்டுருச்சு, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், நெக்ஸ்ட் டைம் தான் எக்ஸ்ட்ரா போடும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இது வந்து எலுமிச்சம் மரம், லெமன், இது வந்து இன்னும் காய் போடலை, ஆனால் மரம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக காய் கொடுக்கும் அப்போம்போது நாங்கள் சொல்கிறேன். இதுவும் ஒரு சிறப்பான ஒரு மரம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு மாதுளை, ஒரு மரம் தான் வச்சோம், அந்த மரம் ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. காய் வந்து சைஸ் சின்னதாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது.
நாட்டு மாதுளை மரம், இதுவும் எங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பாக்கு மரம், நாங்கள் ஒரு 4 பாக்கு மரம் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ தான் நல்லா வந்துகிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் கூழ்வெடியாக நல்லா போடலாம். இது வந்து மருதாணி மரம், மருதாணி மரம் வச்சுருக்கோம், அது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செம்பருத்தி பூ, ரெண்டு வகையான செம்பருத்தி பூ இருக்குது, ஒன்று வந்து ரோஸ்னு, டார்க் பிங்கில் இருக்கும். மல்லி செடி வச்சுருக்கோம், மல்லி செடி வச்சுருக்கோம். இது வந்து வேப்ப மரம் வச்சுருக்கோம், இது வந்து நம்ம ஆரஸ்பதி மரம். இது ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து ஊடு பயிராக வந்து தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்குது. தக்காளி பழம் வந்து அதிகப்படியான விளைச்சல் கொடுத்தது, நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களுடைய சொந்தங்களுக்கெலாம் கொடுத்தோம், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்தோம். தென்னை மரத்தை பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம் தான். இது வந்து 3 வருஷத்தில் பயன் கொடுக்கக்கூடிய தென்னை மரம் ஒன்று, இன்னொன்று 5 வருஷத்தில் பயன் கொடுக்கக்கூடியது, இன்னும் 1 வருஷத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இளந்தப்பழம் மரம் வச்சுருந்தோம், அந்த மலை இளந்தப்பழம், அதுவுமே 2 மரம் வச்சுருக்கோம். ரெண்டுமே நல்லா காய்ப்பு நிறைய பழங்கள் இருந்துச்சு, நாங்கள் எல்லாமே எடுத்து சாப்பிட்றோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிராமங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருடைய வீட்லேயுமே குறிப்பிட்ட அளவு இடம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், எல்லாமே மேக்ஸிமம் மரம் வச்சுருப்பாங்க. வைக்காதவங்களும் மரம் வச்சு நல்ல ஒரு பயனை பெறுங்க, நம்ம சுற்றுச்சூழலை பார்த்துக்கலாம், நல்ல ஒரு காற்று கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. வேப்பம் புண்ணாக்கு, மாட்டு சாணம், இது மட்டும் தான் நாங்கள் வந்து உரமாக யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த உரமும் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, இதை மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்.